எல்லோருக்கும் வணக்கம் இசைஞானி இளையராஜாவும் இவரும் கிட்டத்தட்ட ஒரே பீரியட் ஆஃப் டைமில் தான் இசை பயணத்துக்குள்ளே நுழைகிறாங்க நுழைஞ்சி ஒரே பீரியட் ஆஃப் டைமில் தான் வளர்ந்தும் வராங்க அண்ட் வெற்றியோட உச்சத்தையும் கிட்டத்தட்ட ஒன்றாவே தொட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இளையராஜா அவர்களுடைய வெற்றிக்கு இவர் முக்கியமான காரணமாக இல்லை இவருடைய வெற்றிக்கு இளையராஜா முக்கியமான காரணமான நம்மளால் பிரித்து பார்த்து பேசவே முடியாதுங்க இவருடைய குரலுக்கு மயங்காத குயில் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரட் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய ரேரான ஃபேமிலி பிக்சர்ஸ்லாம் பார்க்க போகிறோம் கூடவே சேர்ந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் பேச போகிறோம் எஸ்பிபி அவர்கள் ஜூன் ஃபோர்த் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு போகிறக்குறாங்க இவங்களுடைய அப்பா எஸ்பி சம்பமூர்த்தி அப்படிங்கிறவங்க தான் இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஹரிகதா கதா ஆர்டிஸ்டாங்க அதாவது மியூசிக்கும் ஸ்டோரி டெல்லிங்கும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபைன் ஆர்ட் இருக்கும் அதுக்கு பேர் தான் ஹரிகதா அப்படிங்கிறது அதில் இவர் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத தாண்டி நிறைய ப்ளேஸ்லையும் நடிச்சிருக்காராம் ஸோ எஸ்பிபி அவர்களுக்கு பாட்டு சங்கீதம் இதெல்லாம் ஜீன்ஸ்லேயே வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இவருடைய அம்மா பேர் சகுந்தலா அம்மா அண்ட் இவருக்கு டூ பிரதர்ஸ் அண்ட் ஃபைவ் சிஸ்டர்ஸ் இருக்காங்க அண்ட் அதில் ஒருத்தவங்க தான் எஸ்பி சைலஜா அப்படிங்கிறவங்க எஸ்பி சைலஜா ஒரு பிளேபக் சிங்கர் அண்ட் நம்மளை நிறைய பேருக்கு இவங்களை தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பாடல்களுக்கு மேலே தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் இப்படி நாலு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லேயும் பாடிருக்காங்க அண்ட் டப்பிங்கும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இவங்க சூப்பர் சிங்கர் ஷோருக்கு பார்த்தீங்களா விஜய் டிவியில் அந்த ஷோக்கு ஆடிஷன் பண்ணும்போது ஜட்ஜாகவும் ப்ளஸ் நிறைய ஸ்பெஷல் ஷோஸில் கெஸ்ட் ஜட்ஜாகவும் போயிருக்காங்க எஸ்பிபி அவர்கள் ஜேஎன் டிவி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அனந்த்பூரில் தான் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் டைஃபாய்டு வந்ததுனால அவங்க ஸ்டெடீஸை டிஸ்கன்டினியூ பண்ண வேண்டிய நிலமை அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அசோசியேட் மெம்பர் ஆஃப் தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் இருக்குது இல்லையா அங்கே தான் கண்டினியூ பண்ணாங்க ஆக்சுவலி அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை ஒரு கசலட் ஆஃபீஸராக கெத்தாக கவர்மெண்ட் வெஹிக்கலில் வந்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு ரொம்ப பெரிய ஆசையாக இருந்துச்சாம் பட் அவருக்கு பாடல்களையும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஒப்வியஸ்லி இது ஜீன்ஸில் ரன் பண்ணுற ஒரு விஷயம் இல்லையா ஸோ காம்படிஷன் காலேஜில் நடக்கும்போதெல்லாம் சூப்பராக பாடுவாங்களாம் அண்ட் அவங்க ஒரு வாட்டி காம்படிஷனில் பாடும்போது ஜானகி அம்மா அங்கே வந்திருக்காங்க அண்ட் பார்த்துட்டு நீ ரொம்ப நல்லா பாடுறியே கண்ணா நீயே இதையே ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கக்கூடாது நீயே இதில் இன்னும் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்களாம் அண்ட் சொல்லும்போது எஸ்பிபி அவங்களுக்கு வயசு பதினேழு தாங்க அண்ட் இன்னைக்கு தெரியும் நம்ம ஜானகி அம்மாவோட சேர்ந்து எஸ்பிபி அவர்கள் எத்தனை பாடல்கள் பாடிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா அவர்கள் அப்படி சொன்ன உடனே எஸ்பிபி பா பாட்டு சைடில் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணு வருடங்கள் ஒன்றும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு திரும்பவும் இன்ஜினியரிங் சைடுக்கே போக ஆரம்பிச்சிட்டாரு திரும்பவும் ஒரு காம்படிஷனில் இன்னிக்கு அவருடைய ஒரு குரு மென்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்பி கோதண்ட கெஸ்ட்டாக வராங்க அண்ட் அந்த டைமில் எஸ்பிபி அவர்கள் பாடினதை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உனக்கு என்னோடய படத்தில் சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ 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 மரியாதை ரமணா அப்படிங்கிறதுல சான்ஸ் கொடுக்குறாங்க தெலுங்கு படத்தில் பாடுறதுக்காக நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் டிசம்பர் ஃபிஃப்டீன் அன்னைக்கு எஸ்பிபி அவர்களுடைய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் நடக்குது அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவருக்கு தெரிஞ்சதே மூணே மூணு லாங்குவேஜ் தானாங்க தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் ஆனால் அவருக்கு வந்த ரெண்டாவது பாட்டே பார்த்தீங்கன்னா இருந்து இவர் எப்படின்னா அப்படியே டக்குன்னு அந்த மொழியை தன்னுடைய மொழியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு பாடுற ஒரு ஆள் கிடையாது தான் கம்ப்ளீட்டாக அந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு பாடுற ஒரு ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் பத்தே நாளில் கனடாவை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பாட்டை பாடிருக்கார் எஸ்பிபி அவங்களோட கரியர் பற்றி இன்னும் தொடர்ந்து நான் பேசுறதுக்கு முன்னாடி அவரோட கல்யாணத்தை பற்றி பேசிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவரோடது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட்லி லவ் மேரேஜ் அண்ட் இவர் லவ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஓடி வந்து கல்யாணமும் பண்ணிருக்காரு பிட்வீன் இப்போ நான் சொல்ல போகிறத யாரும் வாழ்க்கையில் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அவர் கல்யாணம் பண்ணும்போது வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அண்ட் அவங்களுடைய லவ்வர் எஸ் அவங்களோட ஒய்ஃப் இன்னைக்கு சாவித்ரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயசு பதினஞ்சு தான் அவங்க வீட்டில் போய் ப்ராப்பராக நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட்டு ஓகேப்பா உனக்கு என்ன இப்போ வயசு அப்புறம் பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க எஸ்பிபி அவர்களும் ஓகே நான் எத்தனை வருஷம்னாலும் வெயிட் பண்ணுவேன் ஆனால் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே அந்த பொண்ணு வீட்டில் அந்த பொண்ணு அந்த சினிமாலெலாம் வர மாதிரி வேறு வேறு ஊருக்கெலாம் அனுப்பிச்சி தங்க வச்சுருக்காங்க ஒரு கட்டத்தில் சாவித்ரி அவர்களை பெங்களூரில் இருக்கும்போது அங்கேருந்து காரில் மெட்ராஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மெட்ராஸ்லேருந்து வைசாகுக்கு ட்ரெயினில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஒரு கோயில்ல கல்யாணம் பண்ணியிருக்கேன் அண்ட் இவங்க வீட்டில் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஆச்சு பூச்சுன்னு எல்லார் வீட்டிலையும் கத்துற மாதிரி கத்தி அண்ட் இவங்களை பயங்கரமாக தேடி இந்த மாதிரி சினிமாவில வர மாதிரி திக் திக் நிமிடங்கள்னு நம்மளுக்கே இருக்குல்ல கொஞ்ச நாள் வீட்டில் கோவம்லாம் இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் தணிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா தே வெர் ஆல் வெரி வெரி ஹாப்பி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எஸ்பிபி அவர்களை பற்றி சொல்லணும்னா இவர் ஹியூஜ் 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 கிரிக்கெட் ஃபேனாங்க யாராவது இந்தியாவை பற்றி தப்பாக பேசினாங்க மேட்ச் விளையாடும் போது வாய்மலை புக் புக்னு குத்துவாங்களாம் இந்த சம்பவம் அவருடைய தம்பிக்கே நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நைன்டீன் எயிட்டி த்ரீயில இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடக்கும்போது இந்தியா கொஞ்சம் லூஸ் பண்ணுற மாதிரி இருந்த டைமில் இந்தியாவை புலி இருந்தாங்களாம் ஏன் அந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக அவங்க தம்பிக்கு சப்புனு அளவுக்கு இவருக்கு கிரிக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இவர் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்காகவே கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போன நாட்கள்லாம் இருக்கான் கம்மிங் பேக் டு ஹிஸ் கரியர் அவர் தமிழில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எம்எஸ்வி அவர்களுக்காக தான் பாடினார் நிறைய நாட்கள் முன்னாடியே எம்எஸ்பிகிட்ட வந்து சான்ஸ் கேட்கும்போது உனக்கு தமிழ் உச்சரிப்பு சரியாக இல்லை போய் கற்றுட்டு வாட உனக்கு சான்ஸ் தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாராம் ஸோ எம்எஸ்வி அவர்களோட பாட்டில் பாடணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வந்து பாடிருக்காரு இன்றைக்கி மோர் தேன் சிக்ஸ்டீன் இந்தியன் லாங்குவேஜஸில் அவர் பாடிருக்காரு அண்ட் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்லேயும் அவர் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட மூணு பாடல்கள் ஒரு நாளைக்குன்னா கூட ஒரு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி முப்பது பாடல்கள் பாடியிருப்பாராம் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சாங்ஸ் ஒரு சிங்கர் பாடியிருக்காங்க ஒரு நாளில் ஒரு வருஷத்தில் அப்படின்னு சொன்னால் அது இவர் மட்டும்தாங்க கன்னடாவில் இருபத்தி ஒரு பாடல்கள் பன்னெண்டு மணி நேரத்தில் உபேந்திர பாடி கொடுத்துருக்காரு பத்தொன்பது பாடல்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழில் பாடியிருக்காரு அப்புறம் பதினாறு பாடல்கள் ஒரு நாளில் ஹிந்திலையும் பாடியிருக்காரு பாடல்களை தாண்டி இவருடைய டப்பிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கேபி அவரோட படத்தில் மண்மதல் இலைக்காக தான் அதை தொடர்ந்து நிறைய படங்களுக்கு அவர் டப் பண்ணியிருக்காரு ரஜினி கமல் அப்புறம் அனில் கபூர் இப்படி நிறைய ஹீரோஸ்க்கும் டப் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா டிஃபால்ட் டப்பிங் ஆர்டிஸ்டாக கமலுக்கு தெலுங்கு வருஷனில் பண்ண ஆரம்பிச்சிட்டாருனே சொல்லலாம் தசாவதாரத்துக்காக ஏழு கேரக்டர் இவர் மட்டுமே பேசியிருக்காரு அடுத்ததா பேச போறது அவருடைய ஆக்டிங் பற்றி தான் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு படங்கள்ல அவர் நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணிருக்காரு அண்ட் அவருடைய ஃபேவரட் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா காதலனில் பிரபுதேவா அவங்களுடைய அப்பாவா பண்ணது தான் அதே மாதிரி தான் அவர் அவருடைய பையன் கூட ரியல் லைஃப்லயும் இருப்பாராம் நம்மளுக்கு தெரியும் எஸ்பிபி அவர்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பல்லவின்னு சொல்லிட்டு அண்ட் ரெண்டாவது சரண் எஸ்பிபி சரண் அவர்கள் பிளேபேக் சிங்கர் ஒரு ஃபிலம் ப்ரொடியூசர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவங்கன்னே சொல்லலாம் ரொம்ப அசோசியேட் ஆகி இருக்குல்ல பாட்டுகளோட அவருடைய பசங்க நேமும் பல்லவி சரண் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பையன் போறந்துச்சுன்னா முகமது ரஃபின் தான் பேர் வைக்கதா இருந்தாராம் முகமது ரஃபியோட மிகப்பெரிய ஃபேன் அவரு ஆனா முதல்ல பொண்ணு போறதுனால நான் பல்லவின்னு பேர் வச்சேன் அந்த டைம்ல ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் பல்லவின் நேம் இருந்துச்சு ஜெய்கிஷன் அவங்களோட வைஃப் நேம் பல்லவி அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் ஃபிலிம்ஸில் சித்தாரஸ்டாக இருந்த ஜனார்தன் அவங்களுடைய பொண்ணு பேரு பல்லவி அதை பார்த்து தான் அதுக்கப்புறமா எனக்கு பாட்டு கூட அசோசியேட் ஆகிறதுனால பல்லவின்னு வச்சேன் அண்ட் ரெண்டாவது எனக்கு பிறந்த பையனுக்கு சரண் அப்படின்னு பேர் வச்சேன்னு ஒரு ப்ராப்பர் கிளாசிக்கல் நாலேஜ் இல்லாமல் மியூசிக்கில் என்டர் ஆகி மியூசிக்கோட கிராமர் கூட தெரியாமல் இருந்தவர் தான் எஸ்பிபி பட் உள்ளே என்டர் ஆனதுக்கு அப்புறமா எத்தனை பாடல்கள் அதில் எத்தனை வேரியேஷன்ஸ் இன்னும் சொல்லணும்னா ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒவ்வொரு மாதிரி அவர் பாடுவார் அப்படின்னே சொல்லலாம் ரஜினி அவர்கள் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைலாக பாடுவார் அண்ட் கமலுக்கு எப்படி பாடணுமோ அந்த மாதிரி பாடுவார் ஈச் அண்ட் எவ்ரி ஹீரோக்கு ஒரு வேரியேஷன்ஸை கொடுத்த ஒரு சிங்கர் அப்படின்னே சொல்லலாம் எஸ்பிபி அவர்களை எப்போ எங்க கேட்டாலுமே அவருடைய பாடல்கள் எல்லாமே நமக்கு அவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டார் ஜூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்